ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்சிங் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். KMnO4 ரியாக்ட்ஸ் வித் Na2SO3 கேவ்ஸ் MnO2 பிளஸ் Na2SO4 பிளஸ் KOH. இந்த ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் தான், இது சிம்பிளாகவே பேலன்ஸ் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன்லேயே ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா KOH ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவே கொடுக்கல. ஸோ இதையும் நம்ம தான் செய்யணும். இது வந்து கொஷனே தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பேலன்ஸ் பண்ணும்போது அதையும் நம்ம சேர்த்துக்கணும். நமக்கு தேவை கரெக்ட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை ஃபைனலாக எழுதி முடிக்கணும், ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனு. அப்போ நீங்கள் தேவைப்பட்ட ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பேலன்சிங் அப்படின்றது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ண சொல்லணும். இதில் ஒரு ரியாக்டன்ட்டே மிஸ் ஆகுது, இந்த மாதிரி வரக்கூடாது. அப்படி வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சி எழுத ட்ரை பண்ணணும். இப்போ கேவுக்கு +1, எம்என்னுக்கு தெரியாது, அதனால கண்டுபிடிங்க. ஆக்சிஜனுக்கு -2 தெரியும். ஸோ 1 +MN நிறைய எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் 4 times இருக்குது, 4 × -2 = -8 - 8, that is equal to 0. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் வந்து 0 வரும். ஸோ எக்ஸ் வந்து 7 கண்டுபிடிச்சிச்சு, எம்என்னோட ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்தது Na2SO3 சோடியம் அப்படின்னா +1 வரணும், ஆக்சிஜனுக்கு -2. இப்போ சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ்னு வச்சுட்டு. இப்போ 2 சோடியம் இருக்குது, ஸோ 2 × 1 = 2 ப்ளஸ் சல்ஃபருக்கு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, -3 × 2 = 6, -6 = 0. ஸோ எக்ஸ் வேல்யூ 4 வருது. இது வந்து சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்து ரைட் சைடு போங்க, MnO2 ஆக்சிஜனுக்கு -2 நமக்கு தெரிஞ்சது தான், எம்என்னுக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம், x − 4. ஸோ எக்ஸ் வேல்யூ 4 வருது. அடுத்து Na2SO4 சோடியத்துக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. இதிலேருந்து சல்ஃபர் எக்ஸ்னு வச்சுட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ +6 வருது. இங்கே KOH நம்ம ஃபைன் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் கேவுக்கு +1, OH-க்கு -1, இல்லை ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2, நீங்கள் அப்படி எழுதினாலும் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் நம்பர் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ எங்கே எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, எங்கே எலக்ட்ரான் கெயின் ஆகுதுன்னு எடுத்து எழுதணும். MN பாருங்கள், இங்கே 7 இருக்குது, +7 இருந்து இந்த இடத்துல MN என்னவாக மாறுதுன்னா +4 மாறுது. ஸோ அது வந்து எலக்ட்ரான் கெயின். எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 electron கெயின், 7 + 4 + மாறுது, 3 electron கெயின் பண்ணுது. அடுத்தது எலக்ட்ரான் லாஸுக்கு போயிடுவோம். இந்த ஃபார்முலாவில் Na2SO3 சல்ஃபர் வந்து 4 இருக்குது, இங்கே Na2SO4 சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் +6 இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரான் லாஸ் எவ்வளோ அப்படின்னா 2 electron லாஸ். ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ எலக்ட்ரான் லாஸும் கெயினும் ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன செய்யணும், ஈக்குவலைஸ் பண்ணணும். அதனால தான் இந்த நம்பரை இங்கே எடுத்து எழுதுகிறோம். இதை 2 மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த நம்பரை இங்கே எடுத்து எழுதிட்டு இதை 3 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு 6 electron கெயின், 6 electron லாஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஈக்குவலைஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுங்களோ அந்த நம்பரை கொண்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவுக்கு ஃப்ரண்ட்டில் எழுதணும். அதாவது MN எங்கே இருக்கோ அந்த ரியாக்டண்ட்டில் இருக்கிற ஃபார்முலா. அதே மாதிரி இந்த 3 கொண்டு போயிட்டு சல்ஃபர் எங்கே இருக்கோ ரியாக்டண்ட்டில், நம்ம ரியாக்டண்ட்டை தான் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் சைடு போகணும். இப்போ அதை எழுதணும் அப்படின்னா KMnO4 முன்னாடி என்ன நம்பர் வரணும், 2. ஸோ 2 KMnO4. Na2SO3 முன்னாடி என்ன நம்பர் வரணும், 3 வரணும். இப்போ ரைட் சைடு பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே MN எவ்வளோ ஆச்சு, 2 ஆகிடுச்சு. இங்கே MN பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ என்ன நம்பர் இங்கே ரெடியூஸ் பண்ணணும், 2 ரெடியூஸ் பண்ணணும். அடுத்ததா சோடியம் போயிடுவோம், 3 × 2 = 6, இங்கேயும் 3 தான் வரும். ஸோ இது ஈஸி. இப்போ அடுத்ததான் பொட்டாசியம் பார்க்கணும், இங்கே 2 பொட்டாசியம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்பர் 2 இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ரைட். இப்போது வாட்டர் மாலிக்குலை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எவ்வளோ வாட்டர் மாலிக்குல் தேவைப்படும் பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு வாட்டர் மாலிக்குல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே 2 ஹைட்ரஜன் வந்துடும். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜனை செக் பண்ணலாம். இது வந்து 2, இது வந்து 3. வாட்டர் ஒரு மாலிக்குள் எடுத்துக்கலாம், MnO2 ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணிட்டோம். இது 2, இது 3 எழுதியிருக்கோம், இது 2 எழுதியிருக்கோம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், ஆக்சிஜன் ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பொட்டாசியம், நம்பர் ஆஃப் MN, அப்புறம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இது யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் தட்டிக்கோங்க. நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.